Hi friends, welcome to Jashita Fashion Designing. In this video, we will see an embroidery and aariwork design blouse. If you look at this, I sent an order in Uslambatti. Grace, her name is Grace. She sent it to me and designed it. Actually, aariwork is full aariwork. அப்புறம் அவங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த எண்டு பீடு வச்சு நான் ஒர்க் பண்ணது. ஸோ இந்த பீ இந்த இதே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல நேவி ப்ளூ. ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஒரு கட்டங்கட்டமாக இந்த மோட்டிஃப் ஒன்று இருக்குது, பீகாக்கு, அதில் ஒரு பீகாக் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் ட்ரேசிங் எடுத்து இதையும் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 11 inch ஸ்லீவு, 10.5 இருக்கும், 11 inch, 10.5 வரும் ஸ்டிச் பண்ணி முடிக்கலை. இந்த ஸ்லீவில் நமக்கு இந்த அரும் மட்டும்தான் மோஸ்ட்லி நான் வச்சுருப்பேன், குட்டி கையில் இந்த அரும்பாக வச்சது மட்டும்தான் வச்சுருப்பேன். சரி, இது பெரிய ப்ளவுஸ்ன்றதுனால சென்ட்ரலில் ஒரு பீகாக், சாரியில் ஃபுல்லாக பீகாக் இருக்கனால பீகாக் கொண்டு வந்திருக்கேன். இந்த பீகாக்கை சொல்லலாம், இந்த ஸ்டோன் ஃபுல்லாக ஒட்டிடலாங்க. இது வந்து ஃபிட்டிங் குந்தன்னு சொல்லுவாங்க, ஃப்ரேமோடே வரும். இதை ஃபுல்லாக அங்கங்கே ஒட்டிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஒட்டிக்கலாம். இப்போ இதை வந்து பாக்ஸ் டைப்பில் ஒட்டணுனாலும் பாக்ஸ் டைப்பில் ஒட்டிக்கலாம், இல்லை டைமண்ட் டைப்பில் ஒட்டணுனாலும் டைமண்ட் டைப்பில் ஒட்டிக்கலாம். நான் இதை டைமண்ட் டைப்லேயே ஒட்டிக்கிறேன், ஏன்னா பீகாக் நம்ம அந்த டைப்பில் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி காயட்டும். காயறதுக்குள்ள நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் காயணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீடு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டோன் செயின், சுகர் பீடு வச்சுட்டு இதில் சிங்கிள் சிங்கிள் பீடாக வச்சுட்டேன். நான் என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன் சிங்கிள் பீடு நான் எப்படி போடுறேன் அப்படின்றது. சிங்கிள் பீடாக வச்சுட்டேன். இங்கே ஃபுல்லாக ஒரு லைன் சுகர் பீடு வச்சுட்டு சுற்றி அரும்பு வச்சுருக்கேன். சென்டரில் அந்த இந்த கேப்பில் ஃபுல்லாக பீகாக்கை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம். இது வந்து நான் ஹெட் போர்ஷனுக்கு ஒரு டிசைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீடலில் இந்த சென்டரில் ஒரு டிசைன் ஒன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா நீடலில் பார்த்தீங்கன்னா 5 சுகர் பீடும் 1 3 நம்பர் பீடும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மேலே நம்ம இது கரெக்டாக சென்டரில் வரும் ப்ளவுஸ் சென்டரில். ஸோ நம்ம இது இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நல்லா ஒரு நம்ம ஷோல்டர்லேருந்து கையில் பீகாக் வர மாதிரி இருக்கும். ஸோ 5 பீடு வச்சுட்டு இது புது நீடலு, பழைய நீடல் என்னோடது உடஞ்சிருச்சு, நான் பழக்கி வச்சுருந்தது. புது சென்றனால கொஞ்சம் பழக்கணும், பழகிட்டோம்னா நல்லா வந்துடும். அதனால் எப்போ ஒரே நீடல் தான் பழக்கி வச்சுருப்பேன், பட் உடஞ்சிருச்சு. இதை இப்போ பழக்கிட்டு நூல் சுற்றணும், இன்னும் நூல் சுற்றாமல் வச்சுருக்கேன். இதே மாதிரி 5 சுகர் பீடும் 1 3 நம்பர் பீடும் வச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஃபுல்லாக வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுன்றதுக்கு, இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். 5 சுகர் பீடு 1 இந்த பீடு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இதிலேருந்து இங்கிட்ட 2 சுகர் பீடு கரெக்டாக இந்த க்ராஸாக கொஞ்சம் க்ராஸாக வச்சு இந்த சைடு 2 சுகர் பீடு, இந்த சைடு இப்படி இருந்து இங்கிட்ட 1 2 சுகர் பீடு. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து 2 சுகர் பீடு. பார்க்குறக்கு ஃப்ளார் மாதிரி இருக்குது, ஸ்டார் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. சரி, ட்ரை பண்ணிவிட்டு ப்ளவுஸில் அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுடலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். புட்டாக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா, எப்பவும் போல் பீடு எதுவும் சுத்தாமல் ரீசெண்டாக எனக்கு மார்க்கெட்டில் இந்த கலர் வந்து கலர் ஸ்ப்ரிங்கு கிடச்சிது. நல்ல ப்ளூ கலர், நேவி ப்ளூ கலர் ஸ்ப்ரிங் இது. நம்ம இது வாங்கினேன். இதை வந்து நம்ம சுற்றி வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி நான் இழுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும், லைட்டாக கேப் இருக்கும் அதில். இந்த மாதிரி நம்ம இழுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு ஸ்ப்ரிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நான் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்குவேன், நான் சுற்றி சுற்றி போட்டுருவேன். உங்களுக்கு பழக்கம் இல்லை, ரொம்ப இதாக இருக்குது எனக்கு அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக அந்த நம்ம ஸ்டோனெல்லாம் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அப்படியும் போட்டு காமிக்கிறேன், இதே மாதிரியும் போட்டு காமிக்கிறேன். ஸ்டோன் அளவு ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று எடுத்துருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு இந்த டைமண்ட் ஷேப்பில் அந்த எண்டில் அப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இது புது நீடல்னால எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஸ்பிரிங் எல்லாம் போடுறதுக்கு பழக்கிட்டேனா நல்லா வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கேயும் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நூலை வெளியே எடுத்துகிட்டு இப்போ வந்து இது ஒன்று வச்சா போதும் கரெக்டாக அந்த ஸ்டோன் இருக்கிற அளவு எடுத்து இதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த சாரீ கலருக்கு மேட்சாக இருந்தது இந்த ஸ்ப்ரிங்கு சாஜின்னு சொல்லுவாங்க ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க இப்படி நாட்டை போட்டுட்டு அழகாக இருக்குது பார்க்குறக்கையும் அதை சுற்றி இப்படி இருக்கல இது கீழே ஒரு சுகர் பீடு ஒன்றும் மூணாம் நம்பர் பீடும் ஒன்று வச்சு ட்ராப் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் அழகான புட்டா ஒன்று கிடச்சிருச்சு நமக்கு ஒரு ரெண்டு டாசல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பீகாக்கு கீழே வைக்கிறதுக்கு ஸோ அதனால் நேவி ப்ளூ த்ரெட்டு ரெண்டு எடுத்திருக்கேன் இதை நம்ம அட்டையில் சுற்றிக்கலாம் நான் நிறையா டாசல்ஸ் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவேன் இப்போ நமக்கு ரெண்டு டாசல்ஸ் தான் தேவை இருக்குது ஸோ இந்த மாதிரி அட்டையில் சுற்றிக்கலாம் ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கேன் இன்னும் கட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் நம்ம த்ரெட்டை வந்து முடிச்சிருக்கோம் ரெண்டு த்ரெட்டு இது இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுடணும் ஏன்னா நமக்கு ரெண்டு டாசல்ஸ் தேவைப்படுறதுனால இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சும் அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சும் போட்டுக்கணும் இப்படி போட்டோம்னா அந்த இடத்துல ஒரு நாட் ஒன்று விழுந்துடும் நல்லா டைட்டாக போட்டு திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது செல்ஃப் கலர் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மிஷின் த்ரெட்டு அதே கலரில் எடுத்திருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியாது இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நாட் போட்டுக்கலாம் போட்டுட்டு எடுத்துடலாம் இங்கே ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு இதை வந்து அட்டையை விட்டு வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்தால் ஒரு ரவுண்டு மாதிரி தான் நமக்கு இருக்குது இதை நல்லா பிடிச்சிட்டு சென்டராக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு மெஷர்மெண்ட் ஒரே மெஷர்மெண்ட்டில் வேணும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு டாசல்ஸு ரெடி ஆயிடுச்சு இதை மறக்காமல் அயன் பண்ணோம் அயன் பண்ணால் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக இதை அயன் பண்ணிக்கலாம் படிவமாக இருக்குது இது வந்து இப்படி ஒரு மாதிரி தூக்கி தூக்கிட்டு இருக்கு இல்லையா அயன் பண்ணிட்டோம்னா நல்லா ஃபுல் ப்ளவுஸும் புட்டாக வச்சு இந்த பீகாக்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த இடத்துல வந்து நம்ம டாசல்ஸ் ஒன் பண்ணோம் இல்லையா அதை இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் டாசல்ஸை அயன் பண்ணனால தான் டாசல்ஸ் இப்படி இருக்கும் அயன் பண்ணலைன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு அதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா இப்போ இதே மாதிரி நான் அதை தச்சேன்னா இப்படி வராது படிவமாக இந்த மாதிரி இருக்காது ஸோ அயன் பண்ணனால தான் இந்த மாதிரி இருக்குது இப்போ இது கரெக்டாக இந்த மாதிரி சென்ட்ரில் அந்த டைமண்ட் ஷேப்பு சென்ட்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நார்மல் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா இந்த டாசல்ஸை ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக டாசல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா டைட்டாக இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இந்த பிசரை நம்ம மறைக்கணும் ஏன்னா தச்சிருக்கிறது அப்படியே தெரியுது வெளிய அதையும் மறைக்கணும் ஒரு டிசைன் மாதிரி இருக்கணும் ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு அஞ்சு பீடு எடுத்துகிட்டு அந்த மூணாம் நம்பர் பீடு அஞ்சு அஞ்சு பீடு வச்சு நம்ம இந்த டாசல்ஸை கவர் பண்ணிக்கலாம் அந்த பிசரையும் கவர் பண்ணணும் ப்ளஸ் பார்க்குறக்கு டிசைன் மாதிரி இருக்கணும் ஸோ அஞ்சு பீடு மூணாம் நம்பர் பீடு வச்சு இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து சுகர் பீடு ரெண்டு லைன் வச்சுக்கலாம் இந்த பக்கம் நான் ரவுண்டாக நான் தச்சிருந்தேன் இல்லையா இந்த இடத்துல ஹெட் போர்ஷனில் ரவுண்டாக இருக்கும் ஸோ அங்கேருந்தே நம்ம ரவுண்டாகவே ஃபிக்ஸ் பண்ணி அதை கவர் பண்ணிடலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நல்லா ரவுண்டாக வந்திருக்கு அந்த பிசரே எதுவும் தெரியாத அளவுக்கு இந்த புட்டாவுமே ரொம்ப அழகாக இருக்குது நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு சாரியோட மேட்சாக இந்த ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம்
ஃபுல் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஒரு கிராண்டான ஒரு ஸ்லீவ் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ண பிறகு அதோட அவுட் லுக்கு நல்லா கிடைக்கும். ரொம்ப அழகான ஒரு அழகான சாரீக்கு ஒரு அழகான ப்ளவுஸ் ரெடி ஆச்சு. என்னோட வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.